வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் பொட்டேட்டோ ஃபிங்கர் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை, நம்ம ரொம்ப ஈஸியாக வேகமாக இதை செஞ்சிடலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரை கிலோ உருளைக்கிழங்க தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீள சைஸ் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீள சைஸ் பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கோட கலர் மாறாமல் இருக்கும். இதுக்கு பெரிய சைஸ் உருளைக்கிழங்காக வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நீள பீசஸாக கட் பண்ண முடியும். இதில் உள்ள தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். இந்த வடிகட்டியில் உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு இதில் உள்ள தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வடிய விட்டுருங்க. இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு அடிகனமான கடாய் அல்லது இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்ச உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த கிழங்கை ஒரு நிமிஷம் போல் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கு வந்து பெருங்காய பவுடர் சேர்க்கணும். நான் 5 நிமிஷம் கழித்து தான் சேர்க்க போகிறேன். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆகிட்டுருக்கட்டும். இடையில வந்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் ஆச்சு. உருளைக்கிழங்கெல்லாம் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதில் கால் டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்க்குறேன். நல்லா இந்த மாதிரி பரவலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி அடுத்து மூடி எதுவும் போட வேண்டாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி குளிக்கி குளிக்கி விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இடையில இந்த மாதிரி குளிக்கி குளிக்கி விட்டிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி வரும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இடையில அப்பப்போ குளிக்கி விட்டு உருளைக்கிழங்கு நல்ல மொறு மொறுன்னு ஃப்ரை ஆகிருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக வேகமாக பண்ணக்கூடிய பொட்டேட்டோ ஃபிங்கர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பீன்ஸ் ஃப்ரை பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் ரொம்ப அருமையாக இருக்கும். இது சாம்பார் சாதம், பருப்பு சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ பீன்ஸை இந்த மாதிரி சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரைக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சிருச்சு. இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் லேசாக வதங்கினா போதும். வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சு. இது கூட கட் பண்ணி வச்ச பீன்ஸை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு 2-3 நிமிஷத்துக்கு இந்த பீன்ஸை நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா 3 நிமிஷம் வதக்கியாச்சு. இந்த மாதிரி வதக்குனதுக்கு அப்புறமா இந்த ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த பீன்ஸ் வந்து நல்லா கரெக்டாக வெந்து வரட்டும். அப்பப்போ இடையில நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. எண்ணெய் நிறைய சேர்த்துருக்கிறதுனால தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டியதில்லை. நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெயிலேயே இந்த பீன்ஸ் நல்லா வதங்கி வெந்து வந்துடும். இந்த மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய் துண்டுகள், 3 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். நான் மிளகாத்தூளும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா காஞ்ச மிளகாவே கூட 2 சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 1 7-8 பல் பூண்டு. இதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு.
பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்ச இந்த தேங்காய் கலவையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா ஒன்று போல மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். மூடி எதுவும் போட வேண்டாம், ஓப்பன்லேயே ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம சேர்த்து அந்த தேங்காய் கலவையில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா உதிர உதிராக வந்துடும். சிம்மில் வச்சு ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது இடையில இந்த மாதிரி கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு உப்பு தேவைப்பட்டால் செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நல்லா இந்த மாதிரி பரவலாக சேர்த்துக்கோங்க. 3 நிமிஷம் ஆச்சு, நல்லா கம கமன் வாசனையாக இருக்கு. இந்த ஃப்ரையை நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டில் நல்ல வாசனையாக ஈஸியாக பண்ணக்கூடிய பீன்ஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் தவா ஃப்ரை பண்ண போகிறோம். எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய் வச்சுருக்கேன். இந்த ஃப்ரைக்கு ரவுண்ட் ரவுண்ட் ஸ்லைசஸாக கட் பண்ணி தான் பண்ணணும். அதனால் பெரிய கத்திரிக்காயாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். நான் வாங்கியிருக்கிறது 300 கிராம் கத்திரிக்காய். ஃபஸ்ட்டு இந்த காம்பை கட் பண்ணிவிட்டு ரவுண்ட் ரவுண்ட் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப மெல்லிசாக இருக்கக்கூடாது, கிட்டத்தட்ட 1/2 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரைக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த திக்னஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். எல்லா பீஸஸையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சோம்னா கத்திரிக்காய் கருத்து போகாமல் இருக்கும். ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் 3 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசால் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒன்றா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை இது மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி இதை வந்து நல்லா கையை வச்சே மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கலந்து விட்டாச்சு. பேஸ்ட் வந்து இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் கத்திரிக்காயில் வந்து நம்ம கோட் பண்ணும்போது நல்லா ஒட்டிக்கும். தண்ணியில் போட்ட கத்திரிக்காயை ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம மசாலாவை எல்லா பக்கமும் 2 பக்கமும் பரவுற மாதிரி இந்த மாதிரி கோட் பண்ணி விட்டுறணும். இப்போ கத்திரிக்காயோட 2 பக்கமுமே மசாலாவை நம்ம நல்லா பிரட்டி வச்சாச்சு. இதை ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். கத்திரிக்காயோட அளவை பொறுத்து இந்த பேஸ்டோட அளவு வந்து கூடுதலாகவோ குறைச்சலாவோ வரும். அதுக்கு தகுந்தபடி நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லா பீசஸையும் மசாலாவில் கோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஷேலோ ஃப்ரை பண்ணணும். ஸ்டவ்வில் தோசைக்கல் போட்டிருக்கேன். இந்த மாதிரி தோசைக்கல் அல்லது ஒரு அடிகனமான கடாயில் வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம மசாலாவில் கோட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை ஒவ்வொன்றா எண்ணெயில் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெயில் சேர்த்த உடனே பிரட்டி போடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் அந்த சைடு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பிரட்டி போட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ 2 நிமிஷம் ஆச்சு, ஒவ்வொரு பீசஸையும் பிரட்டி போட்டுக்கலாம். பிரட்டி விட்டுட்டு லைட்டாக மட்டும் எல்லா பீசஸையும் சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ அந்த சைடுமே கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டான கத்திரிக்காய் தவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்துட்டு சூடான தண்ணியை இதில் சேர்த்துடலாம். நல்லா மொங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 10-15 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணோம்னா காலிஃப்ளவர் நமக்கு சுத்தமாயிரும். 15 நிமிஷம் ஆச்சு, இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் இதை 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன்.
அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு, அதுல 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதுல கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதுல 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட சேர்ந்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடும். இப்போ வதக்கியாச்சு. அடுத்து இதில் 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூளும் சேர்க்குறேன். நீங்கள் வந்து மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூளும் சேர்க்குறேன். நீங்கள் மிளகாத்தூள் சோம்புத்தூள் இதெல்லாம் சேர்க்கும்போது ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு குறைவான தீயிலேயே வச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க. சேர்த்த மசாலா தூளை குறைவான தீயில வச்சு ஒரே 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க போதும். அப்போதான் வந்து இந்த எண்ணெயில் இந்த மசாலா தூள் கருகிராம இருக்கும். அடுத்து இதில் காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். குறைவான தீயில தான் இருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. தீயை கொஞ்சம் கூட்டிட்டு 2-3 நிமிஷத்துக்கு இந்த காலிஃப்ளவரை நல்லா இந்த மசாலாலைய வதக்கி விட்டுக்கலாம். நம்ம கொதிக்கிற தண்ணியில 15 நிமிஷமா காலிஃப்ளவரை ஊற வச்சிருந்தோம். அதுக்கப்புறமா இப்போ 1-3 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிட்டு இருக்கோம். காலிஃப்ளவர் வந்து ஓரளவு வெந்திருக்கும். மூடி வச்சிருங்க. இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம்னா அந்த ஆவிலே காலிஃப்ளவர் இன்னுமே நல்லா வெந்து வந்துடும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா கிரன்ச்சியா இருந்தால்தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சாஃப்டா வெந்துடக்கூடாது. அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. காலிஃப்ளவர் கரெக்டாக வெந்திருக்கு. ஒருவேளை காலிஃப்ளவர் வேகலைனா மறுபடியும் மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். இந்த மாதிரி கரம் மசாலா தூளை கடைசியில் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பரவலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒன்று போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது சிம்லையே அப்படியே 1-3 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்து அந்த மாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு. நல்லா உதிரு உதிராக இருக்குது. நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் ஈஸியாக பண்ணக்கூடிய காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கோவக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். 200 கிராம் கோவக்காவை 2 நுனிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கோவக்காயும் 4 நீள துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீளத்துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும். இந்த மிக்சிங் பவுலில் 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் சோளை மாவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச கோவக்காயும் இதில் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா காயிலையும் இந்த மாவு கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. தண்ணி வந்து 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு, கொஞ்சமாக சேர்த்தா போதும், 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆயிரும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு.
தண்ணி வந்து நிறைய சேர்த்துறாதீங்க, அது ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா பீசஸ்லையும் இந்த மசால் வந்து நல்லா கோட் ஆயிடுச்சு, மூடி வச்சிடலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். மிக்ஸ் பண்ணி வச்சு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஃப்ரை பண்ணிடலாம். பொரிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாதான் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பரட்டி பரட்டி விட்டுக்கணும். நல்லா ஃப்ரை ஆகி மொறு மொறுன்னு வரும், கிறிஸ்பாக கலரும் மாறி வந்துடும், கோல்டன் கலராக, கோல்டன் ப்ரௌன் கலராக மாறி வந்துடும். நல்லா பரட்டி பரட்டி விட்டு இந்த கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அப்படி எடுத்தால்தான் இது நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நல்லா பரட்டி பரட்டி விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, நல்லாவும் ஃப்ரை ஆகிடுச்சு. எடுத்துடலாம், இங்கே பாருங்கள் நல்லா சவுண்டு கேட்குது. இதை ஒரு டிஷ்யூ பேப்பர் உள்ள பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். எல்லா கோவக்காயையும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணியாச்சு. இதில் 2 டேபிள்ஸ்பூன் வறுக்காத வேர்க்கடலையை சேர்த்து வறுத்துட்டு அந்த கோவக்காயோடு சேர்த்தோம்னா சாப்பிடும்போது இந்த கடலைப்பருப்பு டேஸ்ட்டோட நல்லாயிருக்கும். கலர் மாறாத அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ இதுவும் வறுபட்டுருச்சு, எடுத்து கோவக்காயில் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து கருவேப்பிலை இலைகளையும் இது மேலே சேர்த்தாச்சு. ரொம்ப சூப்பராக டேஸ்டாக கோவக்காய் ஃப்ரை ரெடி. இந்த கோவக்காய் ஃப்ரையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.